வெல்கம் பேக் டு ஈஸிஸ் கல்லரி. இன்னைக்கு இன்ஸ்டண்டாக 10 நிமிஷத்தில் பீட்ஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ஸா பண்ணுறதுக்கு காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீட்ஸா பண்ணுறதுக்கு நான் 3 கலரில் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ, ரெட், க்ரீன். இது 3 நீள நீளமாகவும் ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் நீளமாக நறுக்கின வெங்காயம் வச்சுருக்கேன். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண 3 ஸ்லைஸ் டொமேட்டோ வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். இந்த பீட்ஸா பண்ணுறதுக்கு மெயினாக ஃப்ளாட் ப்ரெட் தேவை. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதனுடைய விலை 20 ரூபா தான். இதில் 2 இருக்கும். இதில் தான் நம்ம இன்றைக்கி பீட்ஸா பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக இது மேலே பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதில் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் மொசரெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் காய்கறி வச்சிடலாம். எல்லோ கேப்சிகம், ரெட் அண்ட் க்ரீன். அடுத்து நீள நீளமாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண பன்னீர் சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஸ்வீட் கார்ன் தூவி விட்டுடலாம். இதுக்கு மேலேயும் 1 லேயர் மொசரெல்லா சீஸை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம நீள நீளமாக நறுக்கி வச்சுருந்த கேப்சிகம், எல்லோ, க்ரீன், ரெட், இது 3 சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் ஸ்வீட் கார்ன். அவ்வளோதான். இப்போ நம்ம பீட்ஸா ரெடியாக இருக்குது. இதை நான் அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். அவனில் 10 நிமிஷம் வச்சாலே இப்போ இதுக்கு போதுமானது. கன்வெக்ஷன் மோடில் 10 நிமிஷம் வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் பேனில் வைக்கிறதுனாலும் 10 நிமிஷம் போதுமானது. இப்போது சரியாக 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போவே நல்ல வாசனை வருது. வாவ், இப்போ நம்ம பீட்ஸா ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் ஹெர்ப், ஆர்கானோ ஸ்பைசஸ், இட்டாலியன் சீசனிங், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கட் பண்ணி காமிக்கிறேன். வாவ், எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். யம்மி. இதே மாதிரி பீட்ஸாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி பீட்ஸா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Bye.